இன்னைக்கு ஆயில் புல்லிங் தெரப்பின்னு வெளிநாடுகளில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆயில் புல்லிங் தெரப்பினா நம்ம ஆள் அமெரிக்கா போயிருக்கிறாரு, அங்கே ஆயில் புல்லிங் தெரப்பின்னு ஒரு சிகிச்சை முறை இருக்குங்க. இருதய நோயெலாம் வராது, உங்களுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இப்படி சொன்ன உடனே நம்மளுடைய நண்பர் அந்த ஆயில் புல்லிங் தெரப்பி எடுக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போயிருக்கார். எல்லார் கையிலையும் இந்த ஆங்கிலேயர்கள் ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை காலையில் வாயில் எண்ணெயை ஊற்றி வாய் கொப்பளிச்சு துப்புங்கன்னு, அதுக்கு பேர் என்ன என்னன்னு கேட்டிருக்காரு. அந்த வெள்ளையர் சொல்லியிருக்கிறாரு, இது மெடிசினல் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது என்னங்க மெடிசினல் ஆயில்னு கொடுத்துருக்காரு, ஏதோ மருந்து என்ன தான் கொடுக்குறாங்களாட்டிருக்குன்னு அந்த எண்ணெயை வாயில் ஊற்றிருக்கிறாரு. அவர் தமிழராக இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை ஐரோப்பியர்கள் மெடிசினல் ஆயில்னு சொல்கிறான். இந்த ஆயில் புல்லிங் தெரப்பின்னு இன்றைக்கி வந்திருக்குங்க வெளிநாடுகளில், இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நல்லெண்ணெயால் வாய் கொப்பளிக்கிறது ஆயில் புல்லிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க. கீழர் பாஸ்கர் ஐயாலாம் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயில் புல்லிங் தெரப்பியை நல்லெண்ணெயை 2 டீஸ்பூன் எடுத்து வாயில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வாயில் போட்டு கொப்பளித்து துப்புறது. அப்படி துப்பும் பொழுது நாக்கு கீழே இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, உமிழ்நீர் சுரப்பி வழியாக உடம்புல இருக்க நஞ்செல்லாம் வெளியேறும். இந்த நல்லெண்ணெயில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது.